இல்லையா விநாயகர் சதுர்த்தி திருவிழா முன்னாடி இருக்கு. ஸோ அப்பவுமே டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் பின்னாடி ஒரு நாய்ஸ் கேட்கும் நினைக்கிறேன். அப்படி கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுங்க, அப்புறம் நம்ம வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும். எல்லா மனுஷங்களும் சமமான ஆட்கள்னா ஏன் நிறைய பேர் ஏழையா பிறக்குறாங்க? ஏன் சில பேருக்கு கண் இல்ல, கால் இல்ல, கை இல்ல, இப்படி எல்லாம் பிறக்கிறதுக்கு காரணம் இவங்க எல்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்செப்ட ஆணி அடிச்ச மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஒரு மகாவிஷ்ணுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்சன் இப்ப பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய பஞ்சாயத்தா மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா நியூஸ் மீடியா அவுட்லெட்ஸ்ல இருந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல எல்லா கட்சியுமே ஒன்னா சேர்ந்து இதை கண்டம் பண்ணிருக்காங்க. என்ன இதெல்லாம் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சியை சார்ந்த நிறைய politicians வந்து ரொம்ப ஓபனா அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. வணக்கம் மக்களே, நீங்க நான் பார்க்க போற வீடியோஸ் இத பத்தி நான் ஆக்சுவலா அந்த மகாவிஷ்ணு அப்படின்றவரை பத்தி பயங்கரமா பரபரமா போயிட்டு இருக்கு, பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு, பல சர்ச்சையான ஒரு கருத்துக்கள் அந்த என்ன சொல்றது பார்வை மாற்றுத்திறனான இருக்காரு, அவரை பத்தி மனசை ஹர்ட் பண்ற மாதிரி வந்து பேசிட்டாரு. சின்மத்துல வந்து இருக்க பண்ண பாவங்கள் தான் இப்ப வந்து அவருக்கு மாறிச்சுட்டு இருக்கு. சோ இப்ப இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு காரணம் முன் ஜென்மம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளர்களை ஹர்ட் பண்ற மாதிரி, அவங்கள பட்டந்துக்கிற மாதிரி, பாவம் செஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு உளவியல்களை கொண்டு போய் இந்த பஞ்சாயத்து தமிழ்நாடு முழுக்க பயங்கரமா போயிட்டு இருக்கு. ட்விட்டர்ல செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. கோட் படத்தோட சொல்ல வந்தது, கோட் படத்தோட ஒரு சில விஷயங்களை மறைப்பதுக்கு இதை மூவ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டு இருக்கு. அமைச்சர் அவர்களும் இதுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அமைச்சர் கூட அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் லீக் ஆகி நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள தெரியும் முன்னாடியே இதை பத்தி கேள்வி காண்போம், அந்த ஆன்மீகவாதி நீங்க ஆதரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கான்ட்ரவர்சியில போச்சு. அதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, சட்டம் கடமையை செய்யும். பல பேர் பார்க்க வருவாங்க, அவங்களா போட்டோஸ் எடுப்பாங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஓகே, ஒரு வேலிபரான ஒரு விஷயம் தான். ஒரு தலைவர்கள் இருக்காங்க, ஒரு அமைச்சர்கள் கவுன்சிலர் இருக்காங்க, ஃபங்க்ஷன் போறாங்கன்னா போட்டோ எடுத்து பாருங்க, எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரியாலிட்டி, இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு வீடியோ கிளிப் ரிலீஸ் ஆயிருக்கு, அவர் என்ன சொன்னாருன்றதை கவனிச்சிருப்பீங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை தொடர்ந்து நம்மை சார்ந்த மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் சார்பாகவும் தமிழக அரசிற்கு இந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்ற முன்னேற்பாடோடு ரீசண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா அவர்களை சந்தித்தும், அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திரு திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா அவர்களை சந்தித்தும் வந்து பார்த்தீங்கன்னா, திருவருட்பா எனும் மாபெரும் அற்புத புனித நூலை அதனுடைய பாடல் விளக்கங்களை தமிழ்நாடு புத்தகத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் மாணவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தமிழ்நாடு பாட புத்தகத்தில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற பெரும் நோக்கத்தோடு அதற்குண்டான கோரிக்கை மனுவை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து, இதை படித்து பார்த்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திரு லியோனி ஐயாவாக இருக்கட்டும், இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிச்சயமாக பரிந்துரை செய்வதற்கு நாங்கள் ஆலோசனை செய்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் பார்த்து தெரிவரும் பார்க்கல, இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகணும், அதாவது குறிப்பா ஸ்கூல்ல பள்ளி குழந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டாக வச்சிருந்திருக்காரு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்களை சேர்க்கறதுதான் அவர் போயிருக்காரு. ஆன்மீக போதனை இந்த வள்ளலார் குரூப் வள்ளலாரோட அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத போயிருக்காரு. ஸோ இதை இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவர் யாரு என்னன்னா தெரிஞ்சிருக்கு, அப்புறம் பேசிய சர்ச்சையா மாறினோடனே அப்படியே டக்குன்னு பல்டி அடிச்சிட்டீங்க, சட்டம் தன் கடமை செய்யும் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பேசிட்டு இருக்காங்க. நாம் சொல்லல, ஏன்னா யாருமே இது வரைக்கும் பேசாம இருந்தாங்க. பெரிய யூனிவர்ஸ் இன்னைக்கு மாதிரி ஜோதியோட வீடியோ ஸ்கிரிப்ல இப்பதான் பார்த்தேன், ஃபுல்லா வீடியோ பார்க்கல, பார்த்துட்டு அதை பத்தி பேசுவோம். ஏகப்பட்ட யூடியூபர்கள் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. புத்தக கண்காட்சியில் பக்தி பாடலை கேட்டதால் பரவச நிலையை அடைந்து பள்ளி மாணவிகள் சாமியாடிய காட்சிகள் தான் இவை. சோ நீ ஸ்கிரிப்சுவல்ல இருக்கனால இவங்க இவருக்கு நீ சப்போர்ட் பண்றியா, இவர் வந்து ஒரு மாதிரி ஒரு டீனேஜரா இருக்காரு, ஒரு யங்ஸ்டரா இருக்காரு, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் இருக்காரு, அவருக்கு நீ சப்போர்ட்டா இருக்கியா, அவர் பிஜேபி மாதிரி இருக்காரு, சங்கி கூட்ட மாதிரி இருக்காரு, ஒரு ஆன்மீகத்தை சொல்லிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட வள்ளலார் குரூப் முழுமையா டிவோட்டியா இருக்காரு, இவருக்கு நீ என்ன ப்ரோ ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு, அவர் சொன்ன கருத்து தப்பு தானே அப்படின்னா
அந்த இடத்துல அதை சொல்லியிருக்க கூடாது. கரெக்ட் தான். ஆக்சுவலி இந்த முன்ஜென்மத்தினால இந்த ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறேன், அதாவது நம்மளுடைய புரிதல், இது வந்து இந்த கான்ட்ரவர்சியா கொண்டு போயிடாதீங்க, இது என்னுடைய தனிப்பட்ட புரிதல். ஓகே, உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட புரிதலும், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மாற்றுத்திறனாளர்கள் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வந்து இப்ப நடக்கிற நிகழ்வுனால இதுக்கும் முன்ஜென்மத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து வேற மேட்ரு, அது ஒரு வேற மேட்ரு, இந்த கான்செப்டே வேற. இது டிஎன்ஏ ஜெனடிக் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜெனடிக்கும் முன்ஜென்மத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சோலுக்கும் பாடிக்குமே சம்பந்தம் கிடையாது. இது ஒரு டூல் மாதிரி, நம்ம பாடி இருக்கு, அந்த பாடி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இயந்திரம் இருக்குன்னு சொல்லலாம், ரோபாட்ஸ் இருக்கும். இந்த ரோபாட்ஸ்க்கு இப்ப நம்ம ஒரு டிவி இருக்கும், எத்தனையோ டிவிகள் இருக்கும், அது தன்னிச்சையா செயல்படாது, அதுக்கு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி ஒரு பாஸ் ஆகும் போது தான் அந்த டிவி ஆன் ஆகும், அதுல ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அப்ப டிவி சும்மா இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வந்தாதான் அது ஆன் ஆன் ஆக்டிவேட் ஆகி அதுக்கான விஷயங்கள்லாம் அது செய்யும். இதே மாதிரி தான் கார், கார் ஒன்று செஞ்சு முடிச்சுட்டீங்க, அதுக்கு பெட்ரோல் ஒன்று போடலை அப்படின்னா அந்த கார் நகராது. அதே மாதிரி இந்த பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நகராங்கிற ஒரு மேட்டர் இருக்கா, பெட்ரோல் பி டீசல் அப்புறம் பேட்டரி என்ன வேணா வச்சுக்கோங்க, சொல்லாது எல்லா வேணா வச்சுக்கோங்க, பட் இப்படி ஒரு விஷயம் அதில் இன்ஃபில் பண்ணாதான், அதில் ஒரு எரிசக்தி கொடுத்தாதான், ஒரு சக்தியை கொடுத்தாதான் அந்த விஷயங்கள் இயங்குது. இதுதான் பேசிக். அப்போ இந்த உடம்பும் அதே மாதிரி தான், சோல்ன்ற ஒரு மேட்டர் இருந்தா மட்டும்தான் இந்த பாடி இயங்கும், இல்லைன்னா நம்ம ஒரு ஒரு சவம் தான் சொல்லுவாங்க, அதாவது பிணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதான் ரியாலிட்டி, அதெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு தூக்கி புதைச்சிருவாங்க இல்லை எரிச்சிருவாங்க, இதான் நடக்குது. ஸோ இப்போ இவர் சொல்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா அப்படின்னா, முஞ்சுள்ள பாவங்கள் தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகள், அதாவது நீ கஷ்டப்படுறவனா இருக்கணும், பெரிய ஆளா இருக்கிறது, சின்னங்கனா இருக்கிறது, அடிபடுறது, செத்து போறது, இந்த மாதிரிலாம் என்னென்னமோ நடக்குது, ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் அவங்களோட முஞ்சுன்பம் தான் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு 100% நான் ஏற்றுக்கொள்ளேன். முன்ஜென்மத்துல நீ இருந்திருப்பேன், அதுல நீ ஒரு சில விஷயத்தை கத்துக்காம விட்டதுனால உன்னுடைய அறிவாற்றல் உன்னோட சோல்ல இன்க்ரீட் ஆகல. இப்ப என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா, நம்ம டிஎன்ஏ உடம்பு அழிஞ்சு போயிருக்கும், டிஎன்ஏ உடம்புக்குள்ளதான் இருக்கு, பட் அதோட மெமரிஸ் வந்து நம்மளோட சோலுக்கு அழிவே கிடையாது, அதுல ஆற்றலா இருக்கும், அந்த அலைவரிசை ஆற்றல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம்ல. சோ அந்த மேட்டரா இருக்கும், நீங்க இந்த உடம்பு விட்டு இந்த உடம்பு போவீங்க, அப்பவும் உங்க மெமரிஸ் எல்லாம் இருக்கும், பட் இந்த உடம்பு அதுல ஆக்சஸ் பண்ண மாட்டேது, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மறந்துடும், அது மறந்துக்கிறதுனாலதான் பல நாள் கட்ட நிகழ்வுகள்லாம் மறந்துடுது. இந்த சோலோட ஆற்றல் எங்களோ எத்தனையோ பிறவைகள் எடுத்துருவோம், அதோட நினைவுகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கரண்ட் லைஃபே இல்லாமல் போயிடும். ஆனா நீங்க முக்தி அடையதுன்னு சொல்றாங்க, மெடிடேட் பண்ணி அவைக்கிறீங்களா ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும், முட்பறிவைகள்லாம் புரியும், என்ன நடக்குது, இனிமே போக போற பறவைகள் எப்படி இருக்கு, இதுக்கப்புறம் எனக்கு பிறப்பே வேணும், அதை முடிக்கணும் அப்படின்ற பாதையும் உனக்கு புரியும். ஓகேவா? சோ இந்த முட்பறிவைகள் பண்ண பாவத்தினால இப்ப நடக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ப்ராப்ளம்னா கிடையவே கிடையாது. இங்க நடக்கிற பிசிக்கல் ஃபார்முக்கு நம்ம சாப்பாடு ஐட்டங்கள், ஜெனடிக் கோளாறுகள், இயற்கையா நடக்கிறது, பிள்ளைகள் பல இடங்கள்ல செயற்கையா நடக்க வைக்கிறது, குத்து பெரியவங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியாது, பல விஷயங்கள்ல ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை ஒரு குடும்பத்துக்குள்ளேயே மாத்தி மாத்தி கொலாப்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உருவாகிறது, இதுக்கும் போன ஜென்மத்துக்கு சம்பந்தமே கிடையாது. புரிஞ்சதா? நம்மளுடைய அறிவாற்றல் போன ஜென்மத்துல இதே மனசுல இருந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை கத்துக்காம விட்டுருப்போம், அதனாலதான் சைக்கிளை சுட்டிக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிளை முடிக்கணும்னா உன்னோட பாதை என்ன, உன்னோட பயணம் என்ன, நீ எதற்காக வந்திருக்க அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ, இதுதான் பேசிக். இந்த பேசிக் எவ்வளவுமே சொல்லி தர மாட்டானுங்க, கடவுள் இருக்கு, கடவுள்கிட்ட போய் சேரணும், கடவுள்கிட்ட போய் சேரணும், எந்த கடவுள்கிட்ட சேரணும், எப்படி போய் சேரணும், அதை ஏதாவது புரிஞ்சுக்க சொல்றாங்களா, சொல்றதே கிடையாது. நான் முன்னோர்களை பத்தி சொல்லும் போது நான் டீட்டெயிலா சொல்றேன், பட் இந்த வீட்டில் வந்து சொல்ல வருது, ஆனா இவருடைய கான்ட்ரவர்சியான விஷயம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. நானுமே சரி ஓகே பேசணும் கொஞ்சம்ல பக்தி பாடலை கேட்டதா பரவச நிலையை அடைந்து பள்ளி மாணவிகள் சாமி ஆடிய காட்சிகள் தான் என்ன சொல்றாங்க. அரசியல் கட்சி ஆளும் கட்சிகள் இப்ப என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி செஞ்சு தவறு, எப்படி பயங்கரமான கண்டனம், ஏதோ ஒரு குலை குற்றவாளியை பிடிக்கிற போல பயங்கரமா, இது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவான டாபிக்கா மாத்திட்டாங்க. ஸோ இதுல மேட்டர் இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு. இங்க ஒரு விஷயம் கேளுங்க, இதே மாதிரி இப்ப நடந்த ரீசெண்டா நடந்த ஒரு புத்தக திருவிழால சாமி பாட்டை போட்டு விட்டு இருக்காங்க, யார் நடத்தின புத்தக திருவிழான்றது கொஞ்சம் தேடி பார்த்துக்காங்க, ஆளும் கட்சி வந்து நடத்தினது, அதுல சாமி பாட்டு போட்டு குழந்தைங்க எல்லாம் ஆடிட்டு இருக்கு. இவங்க என்ன மேட்டரை நீங்க கவனிக்கணும், மகாவிஷ்ணு அப்படின்றவரை பிடிக்கிற காரணம் இந்த பஞ்சாயத்து இஷ்யூ ஆனது காரணம், ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் தேவையில்லாதது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஆன்மீகம் சொல்லிட்டு புரியும், இது ஆன்மீகத்தை எதிர்க்கிற ஒரு கூட்டத்தோட ராஜ்யம் இருக்க இடத்துல ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இப்படிதான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, மூட நம்பிக்கை. இவரும் தேவையில்லாத வேலை பார்த்திருக்காரு,
இந்த மந்திரத்தை சொன்னா பறக்க முடியும், இந்த மந்திரத்தை சொன்னா வானத்துல இருந்து எரிமலை வர வைக்க முடியும். ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, மந்திரம்ன்றது அந்த ஒரு டீப்பான ஒரு மேட்ரு, அது ஒரு வார்த்தை இருக்குல்ல, உங்க பேர் இருக்குல்ல, உங்க பேரையே மந்திரமா பார்க்க முடியும். ஈஜிப்ட்ல எல்லாம் உள்ள போய் நீ தேடி பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்களுக்குலாம் ஏதோ சக்தி இருக்கு, இந்த எழுத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், தேடல் தேடல் தேடிருக்காங்க. கடைசி பார்த்தா அங்க யார பதிச்சிருக்காங்க இல்ல, அவங்களோட பேரை தான் மாத்தி மாத்தி எழுதிச்சிருக்காங்க. ஒரு பேரையே கரெக்டா உச்சரிக்கை தெரிஞ்சிச்சு, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில உச்சரிக்கை தெரிஞ்சிச்சுன்னா அதுவே மந்திரம். புரியுங்க நினைக்கிறேன், புரியலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா ரொம்ப டீப்பான ப்ராசஸ், ஒரு வீடியோ சொல்லி புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும். இதை விட்டுருங்க, மந்திரம் வரும், ஆளுதல் இருந்து மழை பெய்யும், இதெல்லாம் வேற மேட்ரு, அதெல்லாம் செய்ய முடியும். பட் அதுக்குள்ள கரெக்டான ஃப்ரீக்வன்சி அடையணும், அது யாருமே இன்ன வரைக்கும் அடைஞ்சது இல்லை. அப்படி அடைஞ்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கோமே. ஸோ ஆனா இருக்கு, அது வந்து ஒரு மித்து மாதிரி வச்சுக்கோங்களேன், அது வந்து செஞ்சு காட்டினாதான் நம்புவாங்க. இது ரியாலிட்டி தானே, நம்ம சயின்ஸ் படி நம்ம எவிடன்ஸ் இருந்தாதான் நம்புவோம்ன்றாங்க. ஆதியில இதெல்லாம் நடந்துச்சு, இப்ப அதை பண்றதுக்கு பொட்டன்சியல் மனிதர்கிட்ட இல்லை, இது ஒத்துக்கிட்டு தான் ஆகும், அதை பண்ண முடியும். பட் ஆனா அந்த பொட்டன்சியல் நம்ம கிட்ட இல்லை, அதை வளர்த்துக்கிட்டோம்னா இதை செய்ய முடியும். புத்தக கண்காட்சியில் பக்தி பாடலை கேட்டதா பரவச நிலையை அடைந்து பள்ளி மாணவிகள் சாமி ஆடிய காட்சிகள் தான் இது. இப்ப பாத்துருப்பீங்க இந்த புத்தக திருவிழா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த புத்தக திருவிழால சாமி அடிக்கிறீங்க பசங்க எல்லாம், சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க. இதை மட்டும் நான் போட்டது காரணம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த ஃபேர்வெல் டேல என்ன பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, கேக் வெட்டுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டு குடிக்கிற மாதிரி வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன் யூஸ் பண்றாங்க ஸ்கூல் இந்த டைமிங்ல. நான் ஸ்கூல் படிக்கிறப்பையும் ஒரு சில மறைச்சு போட்டு கொண்டு போவாங்க, போன அப்படின்னா கொடுக்கவே மாட்டாங்க, பெரிய பிரச்சனை வந்து நடக்கும். பட் இப்ப ரொம்ப நார்மலா நடக்கும், ரொம்ப நார்மலா ஸ்கூல் போறப்ப எல்லா பசங்களும் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, எல்லாம் நடந்த பேரு காலேஜ்ல ஓகே விட்டுறோம். பட் ஸ்கூல் லைஃப்ல இப்ப எல்லாருமே நார்மலாவே போன் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபேர்வெல் டே டைமிங்ல வந்து இந்த சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், ஆல்கஹால் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் பயங்கரமா வந்துட்டு ஸ்கூல் படி டுவெல்த் பட மாதிரி ஸ்கூலுக்கு போவாங்க, கட்டையை போட்டு சரக்கை போட்டு ரோட்ல விழுந்து கிடந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க, லைட்டா தட்டி பாருங்க. யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க நகைச்சுவையா பார்த்துட்டு போக முடியாது. நம்மளுடைய அரசாங்கம் கவர்மெண்டும் இந்த ஒரு ஆல்கஹால் அப்படின்றது தடை செய்யாம இருக்கிறனால ஈஸியா ஆக்சஸ் ஆகுது. இந்த பசங்கள்ட்ட எப்படி ஈஸியா ஆக்சஸ் ஆகுது, ஒரு பசங்க சின்ன பையன் போய் வாங்கினா என் கடைக்கார ஏன் கொடுக்குறான், கொடுக்க கூடாது இல்ல. சோ பாக்குற சின்ன பையன் மாதிரி இருக்காங்கன்னா வயசு கூட அப்படின்னு ஒரு பார்த்தா தெரியும் இல்லைங்க, ஒரு பேசுற விதங்கள்லாம் தெரியும், சின்ன சின்ன பசங்க எல்லாம் வாங்கிட்டு போறதை பாத்துருக்கோம். நீ குழந்தை இல்லையா, இவ்வளவு பெரிய மிஸ் யோட குடிச்சிட்டு இருக்க, என்னைய பார்த்து குழந்தையா கேக்குற, உங்க சைஸ்ல நாலஞ்சு பேரும் பேத்திங்க இருக்காங்கடா. ஸோ இருந்தாலும் பெரிய ஆளுகிட்ட கொடுத்து வாங்கி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸ்கூல் பசங்கள்ட்ட நாளுக்கு போய் சேருது, இதை எப்படியாவது கட்டுப்படுத்துங்க முடிஞ்சா. இந்த ட்ரக் மேட்டர்ல ஒரு சில விஷயம் இருக்கு சொல்ல முடியாது. அடுத்த மேட்டர், நடிகர் விஜயின் நடிப்பில் வெளியாகி உள்ள தி கோட் திரைப்படம் ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளது. தி கோட் திரைப்படம் வெளியான முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் பாக்ஸ் ஆபீஸில் 43 கோடி ரூபாயை அள்ளியதாக தகவல் வெளியாகி உள்ளது. கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கல, கோட் படத்துக்கு ரொம்ப முக்கியமான மேட்டர் தான் இருக்கு. படம் பார்த்துட்டேன், பட் அந்த படத்துல ரொம்ப ரொம்ப டீப்பான மேட்டர் தான் இருக்கு. அதை வீடியோவில் போய் சார் ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மைன்யூட்டான இந்தியனோட பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுல அது சொல்லலாம். உங்களுக்கு டைம் போகட்டும், அவரை போட்டு சொன்னாதான் பிரச்சனையே வராது, உடனே சூட்டோட சுட்டு அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரிவீட் ஆயிரும். கவனமா பண்ணணும், கவனமா கையாக்கணும். இப்போ இந்த மேட்டரை பாருங்க, இந்த கோட் படத்துக்கு வந்து எல்லாருமே சின்ன சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் தான் போறாங்க, 1000 ரூபா 2000 ரூபா டிக்கெட் கொடுத்தாலும் போறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்க படத்துக்கு 1000 கோடி வசூல் ஆகுது அப்படின்னா இவங்க சந்தோஷம் பண்ணிட்டு, எனக்கு புரியல. அவங்க சொல் பண்ணி அவங்க நல்லா வந்து அரசியல் விஜய் ஆரம்பிச்சு திருப்பி உங்க தலையே முளகாரிக்க அவங்க வந்துடுறாங்க. நீங்க கடைசி வரைக்கும் ஓட்டு குத்துறீங்க, படத்துக்கு காசு கொடுக்குறீங்க, பல விஷயம் பண்றீங்க, கண்ட்ரோல் வைக்கிறீங்க, இது மூடநம்பிக்கை தானே. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தானே இதெல்லாம் பண்றாங்க, இந்த மூடநம்பிக்கை ஏன் இன்னும் வரைக்கும் கலை எடுக்கல, ஏன் இந்த கேள்வி வரவே இல்லை. இந்த பகுத்தறிவு பூமியிலேயே இது இன்னமும் தளிர்விட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த சினிமா அவங்க ராஜ்யம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் பகுத்தறிவு கூட்டம் தானே, அந்த பகுத்தறிவு கூட்டமே இதை அகற்ற முடியல, முதல்ல ஏன் முடியவே மாட்டேது. ஏன்னா இந்த வருஷிப் உங்களுக்கு தேவை, இந்த அடிமைகள் இப்படி நம்மளை அடிமையா பார்த்தாதான் நம்ம ஆள முடியும். ஏன்னா இப்படிதான் முதல் வந்த சினிமா நடிகர்கள் வந்தாங்க இல்ல, அவங்களுக்கு இப்படிதான் இருந்தாங்க, இப்படி இருந்தனாலதான் நாட்டை பிடிக்க முடிஞ்சு. சோ அவங்களுக்கு தேவைன்னா கொள்கையாவது அதான் அவங்க தூக்கி போடும், அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்படி முடிஞ்சிடாதமா மாட்டோம் தான் அப்படின்றாங்க. பிள்ளையார் சிலை தூக்கி உடைப்பாங்க, ஏன்னா என் காசு போட்டு நான் வாங்குறேன் உடைப்பேன் எல்லாம் பேசுவாங்க. விநாயகர் சதுர்த்திகார் எனக்கு அந்த டைம்ல சொல்லலாம், கரெக்டா இருக்கும். பிள்ளையார் சிலை வாங்கி உடைப்பாங்க, ஏதோ ஒரு நத்தவங்க நம்பிக்கை, அதே உங்க காசு போட்டு வாங்கி உடைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதே மாதிரி அவங்களுடைய தலைவர்களும் சிலைகளா இருந்தாங்க, சிலைகளை கும்பிட்றது தப்பு அப்படின்னா அதே சிலைகள் தானே நீங்களும் வச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் மாலை மரியாதெல்லாம் செய்ய தானே செய்வீங்க, பல பேர் மொட்டை அடிச்சு காது ஒத்துக்கிருக்காங்க, அதுதானே இருக்கீங்க. அப்போ இதுதானே, இது வந்து மனிதர்கள் உங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்து கடவுளா இல்லைன்னு சொன்ன ஒருத்தவங்க கடவுளா மாத்திட்டு இருக்காங்க உங்க கண்ணு முன்னாடியே, நீங்க இன்னமும் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது. ஆனா ஆதியில
அவங்களாம் மரியாதை மிக்க ஒரு ஆட்களை அறிஞ்சிருப்பாங்க, அவங்கள வரிசை பண்றாங்க. அது தப்பு மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க. இதுல எந்த இடத்துல பகுத்தறிவு வேலை செய்யுது? பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய கூட்டத்துக்குள்ளேயே இது இருக்கு. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சாமி முடிஞ்சிருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க தனிப்பட்ட விருப்பம், அப்ப மக்களுக்கும் தனிப்பட்ட விருப்பம் தானே. அவன் யாரோட கொண்டுட்டு போல யாரோட அப்புறம் ஏன் பகுத்தறிவு பகுத்தறிவு பேசணும்? இதெல்லாம் மூட நம்பிக்கை. நீங்க எல்லாம் மூட நம்பிக்கையில மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க? இங்க மூட நம்பிக்கை உச்சத்துல இருக்கதான் செய்யுது. ஆனா மத்த மாநிலங்கள் மத்த ஸ்டேட்டை தவிர்த்து நம்மளுடைய ஸ்டேட்ல அந்த அளவுக்கு எல்லாம் ரொம்ப இல்லை. மத்த ஸ்டேட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தை சொல்ல மாறேன், இது கதிர் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த வீடியோ எல்லாம் வரும், அதனால எல்லா தகவலையும் கொண்டு வந்திருக்கேன். ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு போற வந்து நீங்க சும்மா ஒரு கல்ல வச்சு அதை சாமி மாதிரி பண்ணிட்டு போங்க, ஒரு பத்து பேர் உங்காடல வச்சு கும்பிட்டு போற மாதிரி பண்ணுங்க, 11 நாள் அவனா வந்து கும்பிட ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி பாருங்கன்னு சொன்னோம். ஒரு யூடியூப் சேனல்ல எங்கேயோ பண்ணிருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டாவது ஒரு சாமி வேஷம் போட்டுட்டு கேமரா வச்சு ட்ரோல் பிராங்க் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சாமியார் மாதிரி உட்கார விட்டுருக்காங்க. மக்கள் உண்மையிலேயே இப்படி காலில் விழுந்து கும்பிட்டு துணு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பகுத்தறிவு பூமி பகுத்தறிவு ஊற்றிக்கிட்டு இருக்கு, ஊத்தா அருமையா ஊத்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன ஒரு சிதை எக்ஸ்பெரிமெண்டாக ஒருத்தர் பண்ணிட்டான். ஸோ அந்த வீடியோ கிளிப் கிடைச்ச நான் போட்டு வந்தேன், மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொன்னேன். கோட் படத்துல சிவகார்த்திகேயன் வருவாப்புல வந்து நீ இதுக்கு படம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி சினிமா வந்து அவர் கையில கொடுக்குறாங்க. நம்ம சினிமா அவங்க வந்து இவங்களுக்கு யாரும் குத்தகை கொடுத்த மாதிரி அந்த குத்தகை கொடுத்து இது படம் நான் அறுவடை படம் தான் போதும், இந்த குத்தகை நாளை நீ வச்சுக்கொண்டு நீ கொடுத்துட்டு போற மாதிரி எனக்கு புரியல. யாரு சினிமா அவன் நான் திறம இருந்தா அவர் மேல வந்தானா அவங்க டேலண்ட் மூலியமா இருக்கும், ஏன்னா நீங்க என்ன பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்ப நீங்களும் டிபார்ட்டிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? போனோப்பொழி பண்றீங்களா என்ன? விஜய் அவர்களோட பதவிய சிவகார்த்திகேயன் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பானுங்க. அதே மாதிரி வெங்கட் பிரபு சொல்லி அவங்க நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, செல்வராகவன் வெங்கட் பிரபு இதுங்கெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அவங்களாம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சா இருக்கு, கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சு அழகா அதை படங்கள்ல கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த மேட்டரை நீங்க ரொம்ப டீப்பா கவனிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகிட்ட விஜய் டைலாக் பேசுறப்போ, ஓ அப்போ உங்களுக்கு இதை விட முக்கியமான வேலை இருக்கா, இவர் அரசியலுக்கு போறாராம், இந்த சினிமாவை காப்பாத்துறதுதான் போதுமா, இவரால் விஜய் தான் சினிமாவை காப்பாத்துன மாதிரியும், இப்ப சினிமா வந்து எஸ்கேட்ட கையில ஒப்படைச்சிட்டு இந்த பொறுப்பணி பாத்துக்கிட்டா குத்துசாரி அப்படின்னு கொடுத்துட்டு போன மாதிரியும், அந்த பாத்ரூம்ல போட்டு பையன் வந்து அனுபவப்படாது யூஸ் பண்ணப்படாது, அதை கோடு வேற காட்டுவாங்க, எப்படி ப்ரோசம்ல காட்டுவாங்க என்னங்களா, அந்த பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. ஸோ அப்புறம் அவங்க பேர் போயிடுவாங்க. இதோட பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. அரசு கார் இருப்பாங்க, ஓட்டுற கார்ல கார் நம்பரை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சிஎம் 2026 சிஎம் கொண்டு இவங்களே முன்னாடி முடிவு பண்ணிக்கிறாங்க, சப்கான்சியஸ் மெமரியில பதிய வைக்கிறானுங்க. 2 கூட நினைக்காதுன்றது வேற மாட்டு, அது அப்புறம் பேசலாம் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், படம் ஆரம்பிச்சோடனே விஜயகாந்த் அவர்கள் வருவாப்புல அவர் வேடத்துல நடிச்சிருப்பாப்புல, அந்த வேடத்துல நடிக்கும் போது ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா மேக்கப்பை கழட்டுவாரு. முதல் மேக்கப் காட்டும் போது ஒத்த கண்ணை கட்டிட்டு வருவாங்க, நம்ம லெஃப்ட் கண்ணை காட்டிட்டு உள்ள இருப்பாங்க. அப்புறம் மேக்கப் கழட்டின பிறகும் அந்த ஒத்த கண்ணை காட்டிட்டு தேவையே இல்லாம திருப்பி கையை வச்சு மறைச்சிட்டு திருப்பி அதை சீன் காட்டுவாங்க. அதை பாக்குறதுக்கு இருந்த தேவையில்லாத வச்சமா இருக்கு. அப்போ ஒரு டைலாக் இருக்கும், காந்தியோட வேஷம் போட்டு நடிச்சவங்களை பாத்திருக்கீங்க, உண்மையான காந்தியே வேஷம் போட்டு வந்து இப்பதான் பாத்திருக்கீங்க, டைட்டில் எல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த டைலாக் சொல்லி முடிச்ச பிறகு அவங்க எடுப்பான், இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பாத்திருக்கேன், ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பாக்கிறேன். வேஷம் கலைஞ்சாலும் நான் காந்தி தாண்டா அப்படின்னு சொல்லுவாப்ல. இந்த டைலாகோட மீனிங் ஒரு டீப் டெப்த்தா பாக்குறவங்க தான் புரியும். நம்ம கண்டன் சீன்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம், ஒருத்தரையும் காந்தி கந்தன் முருகன் அவங்க எல்லாம் கிளிக் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சொல்ற டைலாக பாருங்க ஸ்டார்டிங்லேயே, வேஷம் கலைஞ்சாலும் நான் காந்தி தாண்டா அப்படின்னு சொல்றாங்க, நான் கந்தன் தாண்டா சொல்றேன். அவர் வேஷத்தை கலைச்சு விட்டோம் ஞாபகம் இருக்கா, அவர் கந்தன் கேரக்டர் நடிச்சு எடுத்து பண்ணிட்டு இருக்காருன்னு, அவரோட வேஷம் கலைஞ்சிருச்சு, கலைஞ்சாலும் நான் கந்தன் தாண்டா என்னடா பண்ண முடியும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதான் டைலாக். இந்த ஒரு டைலாக் போதும், இதை வச்சு நீங்க முழு படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பல விஷயங்கள் புரியும். 10 வகுப்பு படிக்கும் மாணவி ஸ்கூலுக்கு புரிஞ்சுட்டு லீவை போட்டு கட்டையை போட்டு எங்க போயிருக்கு ஸ்கூல்ல, எங்க முக்கியமான பாடங்கள் கட்டிட்டு போகுது. ஒருத்தவங்க சொன்னாங்க காலேஜ் சர்டிபிகேட் ஒன்று இருக்கு, காலேஜ் சீட் ஒன்று இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, இங்கிட்ட உங்களை தளபதியோட பேட்ச் இருக்கு, எது வரும் நீ எப்படி படிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்றாப்பிலையா, இவர் படிச்சதுலாம் போகுது, இதுக்கப்புறம் நாட்டை படிக்க போறேன், மக்களை படிக்க போறேன், எங்க பல விஷயம் தீட்டு நீ மக்களை படிக்க போற ரைட் கொடுங்க, அதை எடுத்துட்டு புரட்சி தளபதி அப்படின்னு போவாங்க. இப்போ இந்த பொண்ணு 10 படிக்குது, இந்த பொண்ணு வந்து ஸ்கூல் லீவை போட்டுட்டு கட்டையை போட்டு ஸ்கூலுக்கு போறேன்ற பேர்ல தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு கோல் படம். ஸோ இது நியூஸ்ல போட்டிருக்காங்க. அப்போ இது எங்க போகுது, இந்த மகாவிஷ்ணு வந்து போய் தவறான விஷயங்களை கற்பிக்கிறாருன்னு சொன்னாங்க. சினிமால என்ன என்ன சொல்றாங்க, சினிமாவில வந்து அவ்வையார் பாட்டும் ஆத்துச்சொடி ஆரம்பி செய்ய விரும்பினா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு புரியல, குத்தி கிழிச்சுக்கு இருக்காப்புல ஸ்டார்டிங்லயே வன்முறையை தான் உச்சகட்டத்துல ஆரம்பிச்சுட்டே காட்டுறாங்க. குழந்தைய ஒரு மனைவி வந்து குழந்தைய பாத்துக்கொண்டு கொடுத்துட்டு போனா குழந்தைய விட்டுவிட்டு கொண்டு விட்டுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆகி முடிச்சு விட்டு குடியாரணம் தெரிஞ்சுட்டு இருக்கவர் வந்து கடவுளை பார்த்து கும்பறவு கொண்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க, உங்களுக்கு புரியலையா? ஒரு ஆன்மீகத்தை உங்களுக்கு செப்பொழி வாட்டர் போயிருக்கு அப்படின்னு இதை ஒன்று சொல்லிட்டு போட்டோம், ஒரு மோட்டிவேஷன் ப்ளீஸ் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம். ஆனா அவர் பேசின அந்த இடத்துல அந்த சீக்வன்ஸ் அங்க பிறந்ததே பிறந்தல, அதனால அவர் மாட்டிக்கிட்டாரு.
மேபி இவங்களுடைய சிம்டாவோட இருக்கலாம், அது இருக்கலாம் இருக்கலாம். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த போய் பேச வேண்டியது நிறைய சொல்லலாம், அதுங்களுக்கு என்னென்ன சொல்லி கொடுப்பாங்க, நிறைய சொல்லி கொடுக்குறேன். ஏன் தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாங்க? ஊட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ஏன் சொல்றேன், பறக்க முடியும் உட்கார முடியும், இவங்க பகுத்தறிவுன்னு உருட்டி தள்ளிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் டார்வின் தேதி தான் உண்மையு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இவரு இருக்கா அப்படின்னு மிஸ்டர் ஜிக்கு அவரெல்லாம் அதை பேசியிருக்காங்க, உருட்டுன்னு. ஏ நீயே உருட்டியா, டார்வின் தேதி காலாவதியை பல வருடங்கள் ஆச்சு, இன்ன வரைக்கும் அதை வச்சு மவத்து போன பூரியா வந்துட்டு இருக்க நீ நீ என்னங்க ஏன் நீ பண்ணிட்டு இருக்கீங்க புரியல. கிம் ஜாங் இருக்கா அப்படின்னு, அவர் வந்து கொரியால வந்து வெள்ளம் பாதிப்பு நடந்து பல மக்கள் இறந்துட்டாங்க, இறந்ததுக்கு எதாவது பண்ணிருக்காரு அந்த அதிகாரிலாம் வந்து மரணம் என்ன கொடுத்துருக்காங்க, எதுக்கு ஒழுங்கா வேலை ஒழுங்கா பார்க்கல, இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்கணும்னு மறந்து தான். அப்படி பார்த்தா இந்த நாட்டுல பல அரசியல்வாதி வாழவே முடியாது, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கல, நான் சொல்ல தேவையில்ல. எந்த அரசுக்காக வர முடியாது, ஏன் சிஎம்மா இருந்தவங்களே சொத்து வளர்ப்புள்ள இருந்தவங்க தானே, அப்ப குற்றவாளி தானே, அப்ப அந்த குற்றவாளிக்கு நீங்க என்ன நடந்திருக்கும் சொல்றாங்க. யாரும் அதிகாரிகளே இது இருக்காங்க, அதாவது முதன்மை ஆட்களே அப்படி இருக்காங்க. அங்க முதன்மை ஆட்கள் சரியா இருந்தனாலதான் அந்த நாட்டுல எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும், எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது கொஞ்சம் இந்த உலகத்துக்கு தேவைதான் நினைக்கிறேன். இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்குது, பச்சை குழந்தைகளுக்கு அபியூஸ் நடக்குது. சோ அவரை மாதிரி ஒரு டிக்டேட்டரா ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் இங்க நடக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு போகக்கூடாது. மனிதர்கள் நாமளே பகுத்தறிவு வளர்த்துக்கிட்டு இந்த வார்த்தைகள் பண்ணிப்போம், நாமளே அறிவாற்றல வளர்த்துக்கிட்டு நாகரிகமா நடந்துக்கலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்பு, இது கேவலம் அப்படின்றத விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நம்மளே ஜென்ரலா இந்த லைஃப் ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டா பிரச்சனையே இல்லை. அந்த வக்ர புத்தி வரதுக்கான காரணம் ஆளுக்கு மூளை வளர்ச்சி குடுறதுக்கு காரணம் என்ன, எஜுகேஷன்னா என்னன்னே தெரியல. நீங்க என்ன கொள்கையை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வெள்ளக்காரையை கொடுத்த கொள்கையை இன்ன வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்குன்னு முன்னோர்கள் இப்ப வெள்ளக்காரையை கொடுத்தா நமக்கு அறிவு வந்துச்சுன்னா, முன்னோர்கள்லாம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் கட்டினாங்கன்னு சொல்லி பெருமை பேத்துறீங்கல்ல, அவங்களுக்கு கிடைச்ச அறிவு என்ன, அவங்க உலகத்தையே ஆண்டாங்கல்ல அப்படின்னு சொல்றீங்கல்ல, பெருமை பேத்துறீங்கல்ல, அந்த அறிவை கொண்டு வாங்கலே, ஏன் அந்த அறிவை படிக்கல, ஏன் அதை படிக்காம வெள்ளக்காரன் கொடுத்தே படிச்சுருக்கீங்க. இந்த கேள்வி எவனுமே கேட்க மாட்டீங்க, கேள்வி சரியான கேள்வி சரியான இடத்துல கேட்கணும். இந்த கேள்வி எவனுமே கேட்கறது இல்லை, ஏன்னா கேள்வி ஞானம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லையே. நீ சொல்லுங்க நான் கேட்கறேன், நீ சொல்லு நான் கேட்கறேன், அடுத்தையும் சொல்றது கேட்டு கேட்டு வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்தான் இந்த வரைக்கும் நீங்க இந்த இடமே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க திருந்தல மாறல அப்படின்னா, இந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி 100 மகாவிஷ்ணு வருவாரு, 100 பகுத்தறிவு சொல்றதுக்கு 100 அந்த ஈவர் அவர்கள் வருவாங்க, இப்படியே கடைசி வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் முடிக்க சாவீங்க, அவங்க அறுவலை பண்ணிட்டு இவன் ஒரு பக்கத்தை வளருவான் இவன் ஒரு பக்கம் வளருவான், கடைசி வரைக்கும் நீங்க கீழே இருந்து வேடிக்கைதான் பாத்துக்கிட்டு சொல்ல வேண்டிய விஷயத்து சொல்லியாச்சு. இந்த முன்ஜென்மத்துக்கும் இப்ப இருக்க அந்த பிசிக்கல் ஃபார்ம்ல நடக்கிற ப்ராப்ளத்துக்கும் சம்மந்தம் இல்லை, இது சம்பந்தம் வேற, அதாவது வேற ஒரு பின்னாடி இருக்க மாயக்கைகள் பண்ணக்கூடிய வேலைகள் இதெல்லாம் நடக்குது. மக்களுடைய பிறப்புகள் குறையிறது, இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகம் வருது, வேற மேட்ரு. சோ இதை பேச மாட்டானுங்க, அவனுமே தேவையில்லாத பார்த்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க, இது ஒரு மேட்ரே கிடையாது. ஆக்சுவலா மன்னிப்பு கிட்ட சரி ஓகே பின்னாடி ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறாங்க. The choice is yours.